வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என் தோழி இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்து என்னும் கல்லை செதுக்கி ஒரு உருவம் கொடுத்துள்ளார் அச்சிலைக்கு என் குரலால் உயிர் கொடுக்க உள்ளேன் இப்பதிவில் பெண் அன்பானவள் மட்டுமல்ல அல்ல அறத்தையும் கூறுபவள் அவ்வையார் பெண் இனிமையானவள் மட்டுமல்ல இலக்கணத்தையும் படைப்பவள் காக்கை பாடினியார் பெண் விருந்து படைக்க மட்டுமல்ல வீரத்தையும் வெளிப்படுத்துபவள் பெண் தாயாக மட்டுமல்ல தற்கொலை படை வீரச்சியாகவும் குயிலி பெண் மனைவியாக மட்டுமல்ல நீதி தவறினால் மதுரையை எரிப்பவள் கண்ணகி பெண் காப்பியாற்ற மட்டுமல்ல காப்பிய தலைவியாகவும் இருப்பவள் மணிமேகலை பெண் மயக்க செய்பவள் மட்டுமல்ல மத போதனையும் செய்பவள் நீலகேசி பெண் காதலியாக மட்டுமல்ல கருணை கடவுள் போல் இருப்பவள் அன்னை தெரேசா பெண் அழகானவள் மட்டுமல்ல ஆட்சியும் செய்பவள் ஜெயலலிதா பெண் உன்னதமானவள் மட்டுமல்ல உயிரையும் தருபவள் தாய் எனவே பெண் இதனை மட்டும் செய்ய படைக்கப்பட்டவள் அல்ல எதையும் செய்ய படைக்கப்பட்டவளே பெண் நன்றி